சாயங்காலம் மோடி காலையில் ஈடி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து திமுகவுக்கு தீய வச்சுருக்கிறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம முன்பேக யாரெல்லாம் சொன்னோமோ அவர்கள்லாம் இப்போ லிஸ்ட்டில் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு மாட்டின உடனே நம்ம சொன்னோம் இந்த வளையத்துக்குள் நிச்சயமாக அமீர் வருவார்னு அமீர் நிச்சயமாக வரமாட்டாருன்னு பல பேர் சொன்ன பொழுது அமீர் வந்து ரொம்ப யோக்கியன் போல் வந்து விளக்கம் கொடுத்தாரு இறைவன் மிகப்பெரியவன் அப்போ நம்மவும் பதிவு செஞ்சிருந்தோம் மூன்று வருடம் கழிச்சு கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் இறைவன் வந்து அமீரை மாட்டி விட்டுருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு மாட்டி விட்டுருக்காங்க இறைவன் மிகப்பெரியவன் விஷயத்தை நம்மளும் பதிவு பண்ணோம் அமீர் வந்து அவர் வந்து விசாரணைக்கு அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா பூர்ண ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு கேட்டார் முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்த பிறகு என்சிபிடம் இருந்து விசாரணைக்கு சென்று வந்த அமீர் சொன்னது மூன்று நாளுக்கு பிறகு நான் உங்களுக்கு பிரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் பிரெஸ் மீட் கொடுக்க மாட்டார் எனக்கா விஷயம் வேறு வகையில் போயிடுச்சு ரெண்டாவது திமுகவிடம் வந்து அனுமதி பெறாமல் அவர் எந்த விஷயத்தையும் வாய் இருக்க மாட்டார் நீங்கள் வந்து ஜாஃபர் கூட அலுவலகத்தை சோதனை பண்ணும்போதுன்னு சரி குறிப்பாக இதில் மிக முக்கியமான இன்னொரு நபர் யார்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஸோ அவர் பேர் சிற்றரசு இந்த சிற்றரசு யார் இந்த சிற்றரசுன்னா தனியாக ஒரு அவர் பேர் கேட்டபொழுது சிற்று அரசராகவே வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் கூடுதலாக ஒரே ஒரு முக்கிய தகவல் மட்டும் சொல்கிறேன் அதுக்கு மேலே இப்போ பிரேக் பண்ண வேண்டாம் இந்த வழக்கில் உச்சகட்டமாக ஒரு நபருக்கு வந்து ஈடு செக் வைக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் கிடச்சிருச்சு தரவுகள் கிடச்சிருச்சு அந்த செக்கை வச்சுட்டாக்கா திமுகவுடைய அடுத்த எதிர்காலம் கட்சிக்கு யார் அடுத்த தலைமையில் வரக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க விரைவில் சொல்கிறேன் திமுக ரெண்டாவது உடை யார் தலைமையில் புதிதாக ஒரு ஒரு கட்சி உருவாகும் புதிதாக புதிதாக ஒரு கட்சி யார் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்ற எல்லா தரவும் எனக்கு தெரியும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்கு இன்னைக்கு நம்மளோட நாடாளுமன்ற எலெக்ஷன் பற்றியும் வேட்பாளர்கள் பற்றியும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண இருக்காரு காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவர்களோட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அங்கே பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எலெக்ஷனும் நெருங்கிகிட்டே இருக்கு இந்த என்சிபி ரைடு அடுத்த சம்மன் இந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறீங்க சார் இன்னைக்கு சாயங்காலம் மோடி காலையில் இடி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து திமுகவுக்கு தீய வச்சுருக்குறாங்க அதை அப்படி தான் பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பேக யாரெல்லாம் சொன்னோமோ அவர்கள்லாம் இப்போ லிஸ்ட்டில் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு மாட்டின உடனே நம்ம சொன்னோம் இந்த வளையத்துக்குள் நிச்சயமாக அமீர் வருவார்னு அமீர் நிச்சயமாக வரமாட்டார்னு பல பேர் சொன்ன பொழுது அமீர் வந்து ரொம்ப யோக்கியன் போல் வந்து விளக்கம் கொடுத்தாரு இறைவன் மிகப்பெரியவன் அப்போ நம்மவும் பதிவு செஞ்சுருந்தோம் மூன்று வருடம் கழிச்சு கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் இறைவன் வந்து அமீரை மாட்டி விட்டுருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு மாட்டி விட்டுருக்காங்க இறைவன் மிகப்பெரியவன் விஷயத்தை நம்மளும் பதிவு பண்ணோம் கிட்டத்தட்ட ஜாஃபர் சாதிக்குடைய நண்பர் சதா மாட்டின பிறகும் அவர்கிட்ட வந்து பெரிய தகவல்கள் கிடச்சிருக்கு அது பிறகு அமீருடைய முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க அமீர் வந்து அவர் வந்து விசாரணைக்கு அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா பூர்ண ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க விலக்கு கேட்டார் முடியாதுன்னு சொன்ன பிறகு நேற்று அவர் போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்த பிறகு என் இடமிருந்து விசாரணைக்கு சென்று வந்த அமீர் சொன்னது மூன்று நாளுக்கு பிறகு நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னாக்கா விஷயம் வேறு வகையில் போயிடுச்சு ரெண்டாவது திமுகவிடம் வந்து அனுமதி பெறாமல் அவர் எந்த விஷயத்தையும் வாய்த்திருக்க மாட்டார் ஏன்னா இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்கிறது திமுக நபர் முக்கிய நபர் அதை தாண்டி உதயநிதி அதை தாண்டி அவருடைய துணைவியார் அப்படி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால அதை தாண்டி மிக முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டதுனால அமீர் இப்போதிக்கு வாய் திறந்தார்னா இந்த எலெக்ஷனில் பெரிய வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றும்னால அமீர் வாய் திறக்க மாட்டார்னு நம்ம சொன்னோம் அதே போல் அவர் வாய் திறக்கலை இன்றைக்கு முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து சோதனை பண்ண விஷயத்தில் அமீருடைய அலுவலகத்தை சோதனை பண்ணும்போதும் சரி நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிகளுடைய அலுவலகத்தை சோதனை பண்ணும்போதும் சரி குறிப்பாக இதில் மிக முக்கியமான இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஸோ அவர் பேர் சிற்றரசு இந்த சிற்றரசு யார் இந்த சிற்றரசுன்னா தனியாக ஒரு அவர் பேருக்கு கேட்டபோது சிற்று அரசராகவே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பணம் பெற்று அந்த பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதாக பல ஊடகங்களும் நம்ம செய்திகளை பாற்றோம் அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா மணல் மாஃபியாவோடையும் நெருங்கிய தொடர்பு வைக்கக்கூடிய நபராக எல்லா செய்தியிலும் பலம் வருது அப்போது இந்த சிற்றரசு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துவதும் அந்த பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான நபராக அவர் பார்க்கப்படுகிறார் அந்த சிற்றரசை அடுத்து வந்து லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்கன்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கி சிற்றுரசுக்கும் வந்துட்டாங்க விசாரிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டாங்க இதை தாண்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த மூன்று நபர்களுக்கும் கோர்வையாக அவர்கள் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அவங்கள்ட்ட கிடைச்சிருக்க மொபைல் டேட்டாவுடைய இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஏழு மொபைல் பறிமுதல் செஞ்சதாக இருக்கட்டும் காரை பறிமுதல் செஞ்சதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த நகர்வை நோக்கி போகிறது நிச்சயமாக இதில் உதயநிதி அடுத்த மாதம் சம்மன் அவருக்கு போகும் அழைக்கப்படுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உதயநிதி நிச்சயமாக போகவார் இந்த உதயநிதிக்கு பிறகு இந்த உதயநிதியும் மிக நெருக்கமாக அவருடைய மச்சான் இருக்கிறார் சபரிசன் இவங்க ரெண்டு பேரும் தான் மூவாயிரம் கோடி வந்து முப்பதாயிரம் கோடி வரைக்கும் வந்து பணத்தை அங்கே பார்த்துக்கணாங்கன்ற விஷயமாக இருக்கட்டும் இந்த மெத்து விவகாரத்தை கொண்டு அந்த பணத்தை கொண்டு போய் அவர்கள்ட்ட தானே கொடுத்துருப்பதாக பெரும் சந்தேகம் எழுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நாளைக்கு இந்த விஷயம் பூதாகரமாகி நாளைக்கு உதயநிதியை வந்து நாளைக்கு விசாரணைக்காக அழைக்கும் பொழுது அன்னைக்கு முதல்வர் என்ன சொல்வார் மாலா ஃபேனை பணம் இல்ல வேடின்னு வார் என்ன பன்னெண்டு இக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டால் ஐயோ மலா எரிதிடி வைடின்னு சொல்லுவார் நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்தே தீரும் ஏன்னாக்கா இது ரொம்ப இயல்பாக கடந்து போகக்கூடிய செய்தியே கிடையாது இது வந்து இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தால் ஒரு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல சார் இல்லை சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடின்றதுலாம் கிடையாது ஆனால் மோடி சொன்ன விஷயம் வந்து இனிமேட்டு தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது அதை தாண்டி இது வந்து இமீடியட்டாக முடிக்க முடிய சின்ன கேஸ் கிடையாது ரெண்டாயிரம் கோடி தாண்டி உங்களுக்கு பணம் ஒரு டசன் மேட்ரு கிங் பின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜாஃபர் சாதிக் அவர்களை அவர் வந்து நல்லா கேளுங்களேன் அவர் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஜாம்பம் எல்லாம் கிடையாது ஜாஃபர் சாதிக் எனக்கு எனக்கு தெரிந்தவரை ஜாஃபர் சாதிக் ஒரு குருவி ஒரு கருவி திமுகவுக்கு அவ்வளவுதான் இவர் ஆனால் ஊடகங்கள்ல தேசிய ஊடகங்களா இருக்கட்டும் நம்ம லோக்கல் ஊடகமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஜாஃபர் சாதிக்கு தான் முழுமைக்கும் அவர்தான் தலைமை அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இதை தாண்டி ஒரு இடத்துக்கு போகவே மாட்டேங்குது சார் நகரமாட்டிக்குதே எடுத்த உடனே அப்படியே அப்படி டைரக்டா சொல்லிட மாட்டாங்க ஏன்னா இல்லை சம்மந்தப்பட்டிருக்க மிக முக்கியமான புள்ளிகள்லாம் பெரும் பிள்ளைகள்ன்ற போது நீங்க எப்பயுமே பாருங்க போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் ஓடுவாங்க எதிர் திசையில் திருடம் எப்படி இருப்போம் அவங்க எதிர் திசையில் ஓடுவாங்க நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் இந்த பக்கம் எதிர் திசையில் ஓடுறான்னு இவன் திருட வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பான் ஏற்கனவே ஒரு டீம் அங்கே ரெடியாக வச்சுருப்பாங்க அதே போல் தான் இந்த விஷயத்தில் வந்து அவங்க கொண்டு போகிறது இந்த மாதிரியான கோணத்தில் கொண்டு போகிறாங்க இது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடந்துராது எதுக்காக சொல்கிறேன்னா இது சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக மாறின ஒரு காரணத்தினால இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்டிருக்கு நியூசிலாந்து சம்மந்தப்பட்டிருக்கு யுஎஸ் சம்மந்தப்பட்டிருக்குன பொழுது இங்கே மாற்றின பொழுது உங்களுக்கு களி வெளிநாட்டில் இதுக்கு வந்து கயிறு தொங்க விட்டுருவானுங்க அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப இயல்பு நான் கேட்குறேன் திமுக என்ற ஒற்றை கட்சியை மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்குள்ளேயே வந்தாப்ல ஜாஃபர் சாதி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்கார கிடையாது அப்போ இந்த மூணு வருஷம் வந்து வந்து கட்சியில் இருந்ததுக்காக திமுகவை காப்பாற்றுவதற்காக ஜாஃபர் சாதி தூக்கில் தொங்குவாரா அப்படி ஒரு அவசியம் இருக்குற அவருக்கு நிச்சயமாக கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அது ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் புகாரியாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நேரடியாக யாரை கை காட்டுவாங்க இந்த பணத்தில் பெரிய ஷேர் ஹோல்டர் யாரோ யார் பெருமுதலைகளோ அவர்களை கை காமிச்சு தன் உயிரை தற்காத்த கொள்வது தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க போய் சாகிறதுக்கோ தூக்கில் தொங்கிறதுக்கோ ரெடியாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம் அடுத்தடுத்த நகர்வு நடந்து போகும்பொழுது இதில் இன்னொரு ஒரு குறிப்பான விஷயம் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு தான் அவர் போயிட்டு ஒரு ஹோட்டலில் திறந்து வச்சார் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலில் அந்த ஹோட்டல்லையும் இன்றைக்கி இடி நடக்குது ரைடு இதில் குறிப்பாக இன்னொரு மேட்டர் என்னன்னாக்கா எல்லா இடத்துலையும் துணை ராணுவப்படை வந்திருக்காங்க வழக்கமாக ஈடி வந்தால் துணை ராணுவம்லாம் வராது அதுக்கான அவசியம் அவசியம் என்னன்னா செந்தில் பாலாஜியை விசாரிக்க போகும்பொழுது செந்தில் பாலாஜியோடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஈடி அதிகாரிகளை அடித்தாங்க அடிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ரெண்டாயிரம் கோடி அதுவும் ட்ரக் மாஃபியா சம்மந்தப்பட்டதும் போது இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க இந்த ட்ரக் மாஃபியான்ற கும்பல் வந்து ஸோ பல ரோலக்ஸ்கள் உள்ள இருப்பாங்கள்ல அதில் அப்புறம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கிறதுனால இந்த ரியல் ரோலெக்ஸை தேடிய பயணம்ன்றதுனால கன்னோடு வந்திருக்காங்க இப்போ வாட வாயிலே சுடுவேன் வாங்கி வருவாங்க தீமுகாரன் இப்போ சரியான ஆம்பளைங்க வர சொல்லுங்கள் வர மாட்டானுங்க அப்போ இந்த நகர்வு வந்து ரொம்ப ரொம்ப அழகான நகர்வாக போகும் கூடுதலாக ஒரே ஒரு முக்கிய தகவல் மட்டும் சொல்கிறேன் அதற்கு மேலே இப்போ பிரேக் பண்ண வேண்டாம் இந்த வழக்கில் உச்சகட்டமாக ஒரு நபருக்கு வந்து ஈடி செக் வைக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் கிடச்சிருச்சு தரவுகள் கிடச்சிருச்சு அந்த செக்கை வச்சிட்டாக்கா திமுகவுடைய அடுத்த எதிர்காலம் கட்சிக்கு யார் அடுத்த தலைமைன்னு வரக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டார்கள் இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும் எலெக்ஷன் முன்னாடி அது தெரிய வருமா சார் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிய வராது நிச்சயமாக எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஏன்னா இந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் மூன்று நாடுகள் இப்போ நம்ம எடுக்கிற இந்த ரிப்போர்ட்டு தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்திரேலியாவும் சரி நியூசிலாந்தும் சரி அவங்க சைலண்ட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரோடையும் அந்த தரவுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஜாஃபர் சாதிக்கு வந்து குரல் டெஸ்ட்ன்னு எடுத்துருக்கிறாங்க வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துருக்காங்க எல்லா விதமான மாடுலேஷனும் எடுத்துருக்காங்க தூங்க வச்சு முழிக்க வச்சு ஐஸ் வாட்டர் கொடுத்து த்ரெட்மில்லில் ஓட வச்சு பல கோணங்கள் எடுத்துருக்கிறாங்க ஸோ அவர்கிட்ட வந்து கிடச்ச ஏழு மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அவர் பேசின யார் யாருலாம் பேசினாங்களோ அவங்களுடைய வாய்ஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பொருத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அன்பில் மகேஷாக இருக்கட்டும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் எம் எம் அப்துல்லாவாக இருக்கட்டும் ஏன் முதல்வரே ரெண்டு லட்ச ரூபாய் செக் வாங்கிட்டு அவரையும் சம்மன் நிச்சயமாக வரும் விசாரணைக்கு அவரை நேரடியாக அங்கே வர சொல்கிறாங்களோ இல்லையோ ஒரு மாநில முதல்வருக்கு ஒரு சம்மன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னாக்கா அவன் ட்ரக் கடத்தினு ஒத்துக்கிட்டான்ல ஒத்துக்கிட்ட உடனே எதற்காக அந்த செக்கு நீங்கள் வாங்கினீங்களா அந்த பணத்தை ஏன் இடிகிட்ட ஒப்படைக்கலை இது என்சிபியிட்ட மட்டும் வளர்க்குறது தான் பரவாயில்ல ஈடியும் உள்ளே வந்துருச்சுன்னும்போது சட்டவிரோத பணி பண பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் ஒப்படைச்சிருக்கணும் ஒப்படைக்காமல் இருக்கிறத தாண்டி இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல் முறையாக எலெக்ஷன் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசுகிறார் ஒரு குற்றவாளி அவர் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து அவர் வந்து உரையை ஆரம்பிக்காதா இருக்கட்டும் முதல் முறையாக முதல் காதல் முதல் முத்தம்ன மாதிரி ஸ்டாலின் வந்து ஜாஃபர் சாதி குறித்தும் பேசியிருக்கிறார் பிரச்சாரத்தில் அவர் மாட்டின உடனே நாங்கள் விட்டு எடுத்துட்டோம் அப்போ கடத்தினதுக்காக எடுக்கல விஷயம் புரிஞ்சுங்களா மாட்டினதுக்காக எடுத்தோம் இப்போ மூணு வருஷம் கடத்தும் போது நல்லா கடத்தும் போது பிரச்சனை இல்லாமல் வச்சிருந்தோம் மாட்டின ஒன்று எடுத்துட்டோம் ரெண்டாவது இந்த விசாரணைக்கு நாங்கள் தடையாக இல்லை அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் நீ தடையாக தான் இருந்து பாருங்கிறேன் இப்போ இருக்க முடியுமா நீ ஒரு மாநிலத்தோட முதல்வர் இருந்தாலும் சரி இது வந்து சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்டது சார் அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல சார் இப்போ முதல்வர் இன்வால்வ் ஆகாமையும் இருக்கலாம் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு வாதம் மரதான் மரதான் செய்யும் உளவுத்துறை கியூப்ரான்ச் வச்சு கழட்டிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்கல்ல எதிர்கட்சி அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்ப ஆட்சி செய்ய துப்புன்னு ஒத்துக்கங்க இப்போ சொல்லுங்க மாலா யாருக்கு எரியுது எங்க எரியுது எல்லா பக்கமும் எரியுது மெத்து மேட்ரு சும்மா கிடையாது ஸோ இந்த விஷயத்தினால இன்றைக்கு மோடி வரும்பொழுது இன்றைக்கு இன்னும் சில முக்கியமான தரவுகளை இன்னொரு மூணு நாள் அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் மோடி வந்து சில விஷயங்களை பிரேக் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது இன்றைக்கி நீ நாளைக்குற மாதிரி எனக்கு கிடையாது ஆனால் இந்த கேஸ் முடிகிறதுக்கும் திமுகின்ற ஒரு கட்சி முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சரியா இருக்கும் மிகச்சரியா இருக்கும் திமுகவுடைய ஆயுள் ரேகை அழிந்து கொண்டே வருகிறது இன்னைக்கு மோடி அவர்களோட ரோட் ஷோவும் சரி இந்த இடியோட ரைடும் சரி ஒரே இடத்துல நடக்குது டி நகர்ல ஏதாவது கோரிலேஷன் இருக்கா இதுல ஏதாவது சொல்ல வராங்களா இல்ல அவங்க வந்து நீங்க இன்னைக்கு மோடி வர்றதுனால இன்னைக்கு இடி வந்துச்சுன்னு சொல்லி திமுக மாதிரி திமுக வந்து பேசுவானுங்க இது வந்து மோடி பழி வாங்குறாருன்ட்டு திமுக ஒருத்தனாவது தைரியமா சொல்லுங்க இல்ல சார் எங்களை ஒருத்த காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிஜேபி செய்யற மாதிரி இல்லையா அப்படின்றதுதான் மக்களோட கேள்வியா இருக்குது

திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற அயோக்கித்தனம் பண்ணியிருக்கிற கனிம வளர்த்து திருட்டுருக்க இயற்கை வளர்த்து திருட்டுருக்க சாதி வன்மத்தை விட்டுருக்க வியக்குள்ள விட்டுருக்க கலாச்சாரம் கொடுத்துருக்க ஒரு பிரச்சனை கூட தமிழ்நாடு நடக்காமல் இருக்கான எல்லாமே நடந்தது எல்லாமே திமுகவால் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மோடி வந்துருவாங்க தமிழ்நாட்டில் மோடி வந்து இந்த கேஸ்னால எல்லாமே சேர்ந்து வெளியே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த இந்த ட்ரக் கடத்தல்னால மணல் மாஃபியாவும் சேர்ந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ட்ரக் மாஃபியா ஒரு பக்கம் இது போகும் ஓகே மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் போகும் டூ வழக்கு அது ஒரு பக்கம் போகும் ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து அவர் கொடுத்த அறிக்கை வந்து திமுகவுக்கு தீய வைக்கிற மாதிரி தான் கொடுத்தாரு இவங்க பெட்ரோல் குறைச்சிருவோம் டீசல் குறைச்சிருவோம் கேஸ் குறைச்சிடுவோம்னு சொன்னாங்க ராகுல் காந்தி சொல்லவே இல்லையா ராகுல் காந்தி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் இருக்காரு அப்படி இருக்கு எடுத்துட்டாக்கா இங்கே சிறுபான்மைன்னு சொல்லி காலங்காலமாக எங்களை இருக்காங்க இல்லையா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை அவர்கள்லாம் சிறுபான்மையாக இருக்க மாட்டாங்க தலித்துக்கெல்லாம் அவங்க அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க வேறு சில கட்சிகள் எல்லாம் வேறு சில சாதிகள்லாம் சிறுபான்மையாக மாறிடும் அப்போ திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு இன்னொன்று ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி கனிமொழி ஒரு மேட்டர் சொன்னாங்க நம்மட்டு பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் சொல்லிட்டு காசு பிடிக்க மாட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செஞ்சுருவோம் ராகுல் காந்தி அதை சொல்லவே இல்லை கனிமொழியை கைது போட்டு கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் கேள்விக்கு உள்ளாக நீட்டு சொன்னோம் லட்சம் கையில வாங்கி அனுப்புவோம் அவங்க வந்து என்ன வேணால் சொல்லலாம் இப்போ வந்து மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேணால் பேசணுன்றா அந்த மனநிலை எல்லாம் அவங்க வந்துட்டாங்க ஆனாலும் இவர்கள் இந்த பொய்யான பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை ஆனால் இது எந்த வடிவத்துக்கு கொண்டு போகும்னாக்கா ஒரு பிரச்சனை தான் அவரால் சமாளிக்க முடியும் நீங்கள் சுற்றி 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 எல்லாத்துக்கும் செக்கு அடுத்து வந்து ஜெகத் ரசனை செக் வைக்க போகிறாங்க இந்த பக்கம் மணல் மணல் விஷயத்தில் துரைமுருகன் செக் வைக்க போகிறாங்க பணத்தை கொண்டு போய் பணத்துக்கு கூட ஒழிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் பலாயிரம் கோடிக்கு சொத்தா சொத்தாக வச்சிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி எங்கேருந்து வந்ததுன்றது அந்த கோணத்தில் விசாரிக்க போகிறாங்க ஏவா வேலு விசாரிக்க போகிறாங்க அழுகின முட்டை கீதா ஜீவன் மேலே கொண்டு வர போகிறாங்க தங்கம் தணர்ஸ் மேலே கொண்டு வர போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி சொத்து மதிப்பு வச்சுக்கிட்டு இருக்க மணல் மா நம்மால் மதுரை அமைச்சருக்கார பாருங்களா மூர்த்தி பத்திரப்பதிவு அவர் மேல அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு இவங்க மேல அப்படின்னும் பொழுது யாரை எப்படி காப்பாத்துவார் சொல்லுங்க முதல்வர் அவரை காப்பாற்றணும் மகனை காப்பாற்றணும் மருமகனை காப்பாத்தணும் மருமகளை காப்பாத்தணும் இவ்வளவு விஷயம் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஆட்சியை காப்பாற்றணுன்ற ஆட்சியை காப்பாற்றணும் இதை தாண்டி கட்சியை காப்பாற்றணும் திமுகக்குள்ள எவ்வளவு பெரிய அதிருப்தி உங்களுக்கு இருக்குனாக்கா மிகப்பெரிய அதிருப்தி திமுக வந்து ரெண்டாக உடைவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு நீங்க நான் ஒரு விஷயம் பிரேக் பண்றேன் விரைவில் சொல்றேன் திமுக இரண்டா உடையது யார் தலைமையில் புதிதாக ஒரு கட்சி உருவாகுது புதிதாக இருக்கு புதிதாக ஒரு கட்சி யார் தலைமையில் என்ன பண்றாங்கன்ற தரவும் எனக்கு தெரியும் நான் அவங்களோடையும் நேரடியாக பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படி பொழுது மிக விரைவில் திமுக என்ற ஒற்றை கட்சியை வந்து ரெண்டாக பிளவுபட போகிறது திமுகவில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இருக்குல்ல ஒரு அதிருப்தி அதிருப்தி இருக்கு காலங்காலமாக உழைச்சவன் எவனுமே கடைசி வரைக்கும் மேலே வர முடியல இங்க மேல இருக்கிறவன்லாம் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலங்காலமாக வந்து கொள்ளடிச்சவனும் ஊழல் பண்ணவனும் இந்த மேல்மட்டத்தை சார்ந்த இப்ப உதயநிதினா அவருடைய அப்பா யாரு ஸ்டாலின் அதே போல துரைமுருகன் அவருடைய புள்ள இந்த மாதிரி புள்ளையா உள்ள வந்துட்டு இருக்கும்பொழுது இந்த அதிருப்தியில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அப்படியே இன்னொரு திமுகவுக்கு உள்ள வர போறாங்க அப்போ ரெண்டாம் பிஜேபி மிரட்டி இருக்கு வாய்ப்பே கிடையாது திமுக இன்னொரு மறு உருவும் போகுது ஆனா இந்த இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரான ஒரு திமுக உருவாக போகுது அப்படின்னும் பொழுது நீங்க பாருங்க அந்த நேரத்தில் களமே வேறமா இருக்கும் இல்ல சார் இப்போ பிஜேபிக்கு போயிட்டா எல்லாம் வாஷிங் மிஷின்ற மாதிரி எல்லாத்தோட கிரைமும் அறிஞ்சிருன்றதுனால அப்படி போயிடுவாங்களா வாய்ப்பு இல்லை அதுதான் நான் சொல்றேன் அந்த வாய்ப்பு இங்கே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறவன் பிஜேபி போல இன்னொரு திமுகன்ற ஒரு கட்சி உருவாக போகுது நீங்க தான் ஒரு ஞாபகம் வருது ஆல்ரெடி திமுகவில் இருக்கவங்களே திமுகக்கு எதிராக வந்து செயல்படுறாங்களே கொடி காட்டுறதா இருக்கட்டும் பலூன் காட்டுறதா இருக்கட்டும் அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அது வந்து யாருக்கு ஜெகத் ரச்சன் கிடந்திருக்கு ராணிப்பேட்டையில இத்தனைக்கும் ஜெகத் ரச்சன் வந்து என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார் பணத்தை கொண்டு போய் பணத்து கூட ஒழிச்சு வச்சவர் ஓகேங்களா பல ஆயிரம் கோடி நூத் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு மட்டும் செஞ்சாரு அவருக்கு எத்தனை காலேஜ் இருக்குது எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்குது எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு பூதாகரமாக இருக்குது ஜெகத்ரரசன் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்வலை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மோடி வரும்போது கோ பேக் மோடி காமிச்சாங்கல்ல கருப்பு பலன் பறக்க விட்டாங்கள அது வந்து திமுக நீங்கள் அவங்களை செய்கிறாங்கனாக்கா வினை விதைத்தவன் வினை மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன் திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அவனை மக்கள் மதியில் கொண்டு வந்து அவர் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்கிறதுனால மக்களுக்கு என்ன பலன் அப்போ கட்சி தலைமைக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கிது நான் பலாயிரம் கோடி சம்பாரித்த பலாயிரம் கோடி ஊழல் செய்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறதுக்காக திமுக எதை வேண்டுமானாலும் செய்யும் ஒருத்த மெத்து கடத்தினா அவனை கொண்டு போய் நீங்கள் ஏலக்கணிப்பில் அணியில் போடுவீங்க கோடி கோடியாக கொள்ளடிச்சு கொடுத்தா அவனை வந்து நீங்கள் முக்கியமான பொறுப்பில் போடுவீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் பண்ணால் அவரை கொண்டு போய் நீங்கள் கட்சியில் வச்சுப்பீங்க அதுவும் பாருங்கள் இந்த திமுகவில் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய கழிவுகள்னு சொல்கிறாங்க எட்டு பேர் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நபர் தான் நீங்கள் திமுகவில் வந்து ஆட்டம் போடுறாங்க அதில் ஒரு முக்கியமான நபர் தான் சேகர்பாபு அவர் சேகர்பாபுவோட சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அவரும் கமலஹாசனும் பிரச்சாரம் முடிச்சுட்டு நீங்கள் சென்னையில் தான் பிரச்சாரம் முடிச்சுட்டு போகிறாங்க அதே மாதிரி போலீஸ் கரெக்டான பெர்மிஷன் கொடுத்து தான் வந்து பிஜேபி எதிர்த்து சேர்ந்து வராங்க இப்போ பிஜேபி எதிர்த்து சேர்ந்து வரவங்க இவங்க சேகர்பாபு பார்த்தானே மோடி மோடின்னு கோஷம் போடுறாங்க அதை பார்த்துட்டு சேகர்பாபுவால் பொறுத்து கொள்ள முடியாமல் யார்கிட்ட சண்டை போடுறாரு காவல்துறையிட்ட காவல்துறையிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துட்டு ஒருமையில பேசுகிறாரு அடித்து தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னும் பொழுது காவல்துறையை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் மிரட்டுறாரு அப்படின்னும் பொழுது முதல் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் எதற்காக வழக்கு பதிவு செய்யணுன்னாக்கா காவல்துறை மிரட்டுறாரு எதற்காக அவர் கோவப்பட்டார்னால் மோடி மோடின்னு அந்த தொண்டர்கள் கற்றுனதுனால உனக்கு மோடி மோடினு குரல் கொடுத்ததுக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா நாளைக்கு ஒன்றை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க உன்னை தூக்கி அங்கே உட்கார வச்சுட்டு அங்கே கால் மேலே கால் போட்டு ஒரு ஆள் உட்கார வரல விசாரணைக்கே அப்போ என்ன பண்ணுவேன் கரெக்ட்டுங்களா நீங்க சில அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளணும் இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் புதுசா ஒருத்தன் கட்சிய ஆரம்பிச்சுட்டு கூட உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான் யாருக்கு வேணாலும் ஆதரவு தெரிவிப்பான் அவன் ஆதரவு தெரிவிக்கிறான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்றதுக்காக நீங்க வந்து காவல்துறையிட்ட வந்து கோவத்துக்கு போகிறது சண்டைக்கு போகிறது எப்படி ஏற்புக்குரியது நீங்க சரியான நபர் எங்கு காமிச்சிருக்கணும் கோவத்தை திட்டமிட்டு நடக்கிற மாதிரி தெரியுது சார் இப்போ ஒரு ஸ்டாலின் பேசுறப்ப மோடி மோடின்னு ஒரு குரல் வர வரதாக இருக்கட்டும் எதிரில் வந்ததாக இருக்கட்டும் ஒரு ஜென்ரலாக பார்க்குறப்ப திட்டமிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது திமுக கார்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படியா திட்டமிட்டே சில ஆட்கிட்ட வச்சு சரி மோடி மோடின்னு கத்தி எங்களோட கெத்தை காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரியா காவல்துறையோட அனுமதியின் பேரில் வராங்க தமிழ்நாடு காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்கு ஸ்டாலின் கண்ட்ரோல் இருக்கு அப்போ ஸ்டாலினே தனக்கு எதிராக திட்டமிட்டு போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க வச்சு செய்கிறாரா இல்லை இல்லை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதாவது மக்களுக்கு வந்து திமுக போது வெறுப்பு வந்துருச்சு இதுதான் ஒரே ரீசன் நீங்கள் பிஜேபி உள்ளே வராது தாமரை வளராதுன்னு சொன்ன இடத்துல ஒருத்தர் இந்த அளவுக்கு வராங்க இத்தனை கொடிகள் பறக்குது இத்தனை கார்கள் போகுதுன்னும் பொழுது அதற்கு காரணம் யார் உங்களுடைய மோசமான ஒரு ஆட்சி இத்தனை ஜாதிய கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டில் வந்துச்சு நீங்கள் எந்த ஜாதிக்கும் முன்னுரிமை கொடுக்கல அவங்களுக்கான அடிப்படை உரிமையை வந்து நிலைநாட்டில் அப்படின்னும் பொழுது இன்றைக்கு இத்தனை ஜாதிய கட்சிகள் உருவாகத்தான் செய்யும் அந்த அது எதிர்வினை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போனாங்கல்ல எங்கேயாவது திமுக திமுக செஞ்ச சாதனை பத்தி பேசுனாங்களா கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடியும் பெண்கள் கேள்வி கேட்டாங்களே அதுக்கு அதுக்கு உதவி என்ன சொன்னாரு மாமா இருமா உன் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுதுமா பொம்பளோட மைண்ட் வாஷ் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு எனக்கு தெரியும் கரெக்டுங்களா இந்த பக்கம் கேளுங்க டாஸ் மார்க்கை மூட சொல்றாங்க அதுக்கு வந்து ரெண்டு எதிர்ப்பு இருந்துச்சு அதுக்கு உதவி வித்தியாசம் நேரடியாக சொல்லும்போது உதவி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்து பதினாறுல வந்து எங்கள் தாத்தாக்கு ஓட்டு போடுங்களா கலைஞருக்கு ஓட்டு போடல இப்போ உங்களை குடிக்க வச்சு கொள்ளுவோன்றாரு கரெக்டுங்களா பழி வாங்குறோன்றாரு இந்த பக்கம் பாருங்க மூணு முறை இந்தியாவோடய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் காங்கிரஸில் யார் சார் ரா சிதம்பரம் பா சிதம்பரம் ஊருக்குள்ளே வரும்போது அதே எதிர்குறல் டாஸ்மார்க்கை மூடுங்க எங்கள் பசங்களுக்கு வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஊரில் காலில் கூட விழுந்துட்டாங்க அந்த அமைச்சர் காலில் அந்த அந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது அப்போது திமுக செஞ்ச மோசமான ஆட்சி அவன் யாருக்கெல்லாம் இம்பாக்ட் ஆகுது காங்கிரஸ்க்கு இம்பாக்ட் ஆகுதா மூட சொன்னாக்கா சாராக கிடையாது மூட மாட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி ஓட்டுக்கிட்ட உள்ளே வந்தால் கல்லால் அடிப்போம் பதிவு இருக்குது கணோலி இருக்குது அது மட்டும் இல்லை உன் வீட்டில் பொண்ணு வந்தா என் பையனை கெட்டு கொடுன்னு கேட்டாங்க இதை விட என்ன அசிங்கம் வேணும் மக்கள் தன்னிச்சே வந்து டாஸ்மாக் வேணாம் மூடுன்னு சொன்னாக்கா மூடுறது ஒரு நல்ல அரசாங்கம் இப்போ இதே மாதிரி பாருங்க இன்னொரு இடத்துலயும் ஒரு பெரிய தொல்லையா இருக்கு இல்ல சார் அதனால மூட மாட்டோம் அப்படின்றாங்க நீங்க கல்லு குடிப்பதால் வந்து உடலுக்கு வந்து இவ்வளவு பெரிய கேடு ஏற்படுது கிட்னி கண் எல்லாமே லிவர் எல்லாமே கெட்டு போகுது பாதிச்சு செத்து போறாங்கன்னு ஏதாவது தரவுகள் கொடுங்க இந்த டாஸ்மாக கொடுக்கக்கூடிய சாராயத்தினால இவ்வளோ உடலுக்கு நல்லது இருக்குது எதுவுமே கேடாகாதுன்னு சொல்லி ஏதாவது தரவல் இருந்தால் அதையும் கொடுங்க அப்போ ஒரு அரசாங்கம் வந்து எது மக்களுக்கு தேவையோ எது அத்தியாசமோ அதை தான் கொடுக்கணும் இது மோஸ்ட் அவைலபிலிட்டி தான் மோஸ்ட் யூசேஜ் எதற்காக சாராயமும் இவ்வளோ அவைலபிலிட்டியாக இருக்கணும் நீங்கள் சம்பாதிக்க திமுக கரெக்டாக திமுக சாதியும் சாராயம் வச்சு தான் அரசியல் செய்யும் இது வரைக்கும் அவருடைய வரலாறு அப்படி இப்போ தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இது போன்ற தரவுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்